அன்பர்களே இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தினமும் வர திதியில் என்னென்ன திதியில என்னென்னலாம் எல்லாம் செஞ்சா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரகசிய சூட்சம விஷயத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம தினசரி கேலண்டர் கழிக்கும் போது நம்ம பார்ப்போம் பிரதமை துதியை திருதியை இப்படி எல்லாம் தினமும் போட்டிருக்காங்க இல்லையா சதுர்திதி பஞ்சமி திதி சஷ்டி இதெல்லாம் போட்டிருக்கு சப்தமி இதெல்லாம் இந்த அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி ஓகேங்களா சோ இது எல்லா நாட்கள்லயுமே சில ஒரு சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்கான் இந்த இந்த நாட்கள்ல நீங்க சில விஷயங்களை செஞ்சா உங்களுக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா அது அமையும் மிகவும் நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சரி என்னன்றதை பார்ப்போம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரதமையோ துதியையும் செய்ய வேண்டியவையும் என்ன ஒரு செய்யலாம் என்ன பரிகாரம் செஞ்சால் என்ன பலன் நடக்கும்ன்றதை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து பதிவில் திருதியை பற்றி மற்ற எல்லா பதிவு திருதி பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பிரதமை பிரதமை வந்து பார்த்தீங்கன்னா குபேர வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாளுங்க சரிங்களா இந்த நாளில் குபேர வழிபாடு செய்ய அனைத்து சம்பத்தும் உங்களுக்கு கிட்டும் இப்போ நம்ம சொல்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வம் கொழிக்கலாம் கொழிக்கும் நாம் ஏற்கனவே கொடுத்துள்ள குபேர கோலம் குபேர கோலம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம் பல வீடியோவில் அந்த குபேரங்களும் போட்டுட்டு குபேர பூஜை செய்யலாம் மேலும் இந்த நாள் கடன் வாங்க மற்றும் கொடுக்க மிகவும் ஏற்ற நாள் நீங்க கடன் வாங்குறதுக்கு போறீங்கனாலும் இந்த நாளில் போங்க கடன் கொடுக்கிறவங்களும் இந்த நாள்ல ஒண்ணுங்க இந்த நாள்ல கடன் வாங்கினீங்கன்னா மிக எளிதாக நீங்கள் அடைத்து விட முடியும் கொடுத்தவராக இருந்தா ஏமாற்றம் இல்லாமல் பணம் திரும்ப வரும் அப்படின்னு முழுமையா நீங்க நம்பலாம் பிரதமை தேதியில இதை செய்யுங்க மேலும் வீடு மராமத்து வேலைகள் வீடு வியாபார ஸ்தலங்களில் உள்ள அலங்கார வேலைகளுக்கு மிகவும் ஏற்ற நாள் இந்த பிரதமை திதி இப்ப நான் ஒரு குபேர மந்திரம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மந்திரம் என்னன்னா ஷம் அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிள் ஷம் இதை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்கள் கூறிப்பட்டு கூறி வழிபட்டு வாங்க மிகவும் சக்தி வாய்ந்தது அனைத்து சம்பத்தும் உங்களுக்கு கிட்டும் மனதிற்குள்ளே கூறி வரவும் வாய் திறந்து வெளியில சொல்ல வேண்டாம் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தது துதி துதி இந்த துதியையில் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நிலவை பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் பார்த்து கொண்டு இருந்து மனதினுள் ஓம் நமஹ இந்த மந்திரத்தை கூறிவர மனம் தெளிவடையும் கவலைகள் அகலும் யாருடனும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்று என்னக்கே இந்த துதியை திதியில திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு தங்க நகைகள் வாங்க ஏற்ற ஒரு நல்ல திதி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த துதியையில போய் நீங்க தாராளமா வாங்கலாம் மற்ற நாட்களில் வாங்க வேண்டாம் என்பர்களே கொடுக்கப்பட்டுள்ள விவேதேவரின் படத்தை வணங்கி வர நன்மைகள் பெருகும் ஓகேங்களா விவதேவர் இவர்தான் இந்த தேவருடைய படத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் இந்த விதியை திதியில சரிங்களா இது ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயம் சரிங்களா அடுத்தது திருதியை திருதியை திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் கால ஒரு ஆறரை மணி முதல் ஏழு மணிக்குள்ள சிவாலயம் சென்றுங்க வில்வ மலர் சாற்றி சிவாய நம நூற்றி எட்டு முறை கூறி கற்பகிரக விளக்கிற்கு தூய நெய் கொடுத்து பதினைந்து நிமிடங்கள் கற்பகிரகம் அருகில் நின்று தரிசித்து வர அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகும் இது கல்வி மற்றும் கலைகள் கற்க ஆரம்பிக்க மிக சிறந்த திதி ஒரு பள்ளியிலேயோ இல்ல ஒரு கல்லூரியிலேயோ ஏதாவது ஒரு வேலைகள் தொடங்க ஆரம்பிக்கிறதுக்கோ பிள்ளைகளை சேர்ப்பதற்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் கலைகள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த திதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திதி தான் மறக்காதீங்கன்னு திருதியை ஓகேங்களா இந்த திதியில எல்லா வேலையும் நீங்க தாராளமா செய்யலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாங்க உங்களுக்கு போடுறோம் சரிங்களா இந்த இப்போ இந்த மூன்று திதி பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று மூன்று திதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பிரதமை திதியை திருதியை இந்த மூன்று திதியில் இப்போ போயிட்டு உங்கள் கேலண்டரில் என்னென்னக்கு இது வருது என்னென்னக்கு இந்த பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாச்சும் செய்கிறதா இருந்தால் அந்த கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பள்ளி சம்மந்தப்பட்ட ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா இந்த திதியில் நம்ம சொன்ன அந்த திருதியை திதியில் போயிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கேலண்டரில் மார்க் பண்ணிவிடுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பிரதம தேதினு சொல்லிட்டு அந்த அந்தத்துல போய் மார்க் பண்ணிடுங்க துதிய தீதியில வந்து நிலாவில் நிலவை வந்து ஒரு பதினைந்து நிமிடம் பார்க்க வேண்டும் அப்படின்றத மோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம மாசம் மாசம் இந்த விஷயத்த செஞ்சிட்டே வாங்க சரிங்களா சோ இந்தந்த டேட்ல இந்த திதியில இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நமக்கு நல்ல நேரம் ராகு காலம் இது மட்டும் தான் தெரியும் ஆனா இப்ப திதியையில தி திதியில என்னென்ன செய்யணும்ன்ற விஷயங்களை நம்ம இப்ப சொல்லியிருக்கோம் இதையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஆனால் எல்லாத்தையும் விட இது ரொம்ப முக்கியம் பிறகு ஆனால் நிறைய பேர் வந்து திதி பற்றி ஒரு அக்கறை இல்லாமல் இல்லை அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் மக்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்கன்றது தான் ஒரு உண்மை ஸோ ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை பதிவு நம்ம கொடுக்குறோம் அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இதை ரிலேட்டடாக போட போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சந்தேகங்கள் இறந்தவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவம்